வெல்கம் டு ஒரு சிட்டிகை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல அவல், வெல்லம், தேங்காய் வச்சு ரொம்பவே ஈஸியான, ரொம்பவே ஹெல்த்தியான அண்ட் ரொம்பவே டேஸ்டியான லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த லட்டு செய்யறதுக்கு ரொம்ப நேரம் செலவிடணும்னு அவசியம் இல்லை, வெறும் அரை மணி நேரத்திலே இதை செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். தேவையான பொருட்கள்லாம் இதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் தேங்காய் சில்லும் ஒரு நாலு ஏலக்காய் துண்டுகளையும் போட்டு நல்லா கொர கொரன்னு அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கப் அவல் எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. இந்த அவலை நம்ம 2 நிமிஷம் நல்லா இதை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இது 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டே இருக்கும் போது இந்த அவல் நல்லா பொறிஞ்சு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அவல் நல்லா பொறிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம இந்த அவல் எல்லாத்துலேயும் ஒரு பிளேட்டில் மாற்றி அதை கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம். இந்த ஆறின அவல் எல்லாம் நம்ம பொடி பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஆறின அவல் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொர கொரன்னு ரவா இருக்க மாதிரி நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம இதை நல்ல ரவை இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே மிக்சி ஜார்ல நான் ஒரு அரை கப் அளவு வெல்லம் போட்டிருக்கேன். இப்ப இந்த வெல்லத்தையே சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லத்தை நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்ப இந்த வெல்லத்தை நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச அவல் பவுடரோட சேர்த்துக்கலாம். இப்ப இது ரெண்டுத்தையும் நல்லா கட்டி வராம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போறோம். இப்ப பாருங்க, நான் நல்லா கட்டி இல்லாம இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்ப நாம தேங்காவை வதக்கிடலாம். அதுக்கு அடுப்புல ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவு நெய் போட்டுக்கோங்க. நான் ஒரு 5 முந்திரி பருப்பை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த முந்திரி பருப்பை இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முந்திரி பருப்பை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா இதை வறுத்துக்கலாம். இப்போ இந்த முந்திரி பருப்பு நல்லா வறுத்ததும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த தேங்காவையும் ஏலக்காவையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் நல்லா வதங்கி கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறின பிறகு அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அவல் பவுடரும் வெல்லத்தையும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இப்போ இதை சேர்த்த பிறகு இதில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்த பிறகு நல்லா இதை வதக்கி விட போகிறோம். இப்படி வதக்கி விடுறதுனால இந்த வெல்லம் நல்லா சூடுபட்டு அது கொஞ்சம் இலகி வரும். அந்த சூடோட நம்ம ஒரு பிளேட்ல தனியாக இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இது நம்ம கை பொறுக்கிற அளவு சூடு வந்த பிறகு நம்ம இதை ஷேப் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது நல்ல வெது வெதுப்பான சூடில் இருக்கும் போது தான் நம்மளுக்கு லட்டு பிடிக்க வரும். இல்லைனா லட்டு வந்து நம்மளுக்கு பிடிக்க வராது. அப்புறம் லட்டு நல்லா பிடிக்கும் போது நீங்கள் கொஞ்சம் அமைக்கி பிடிச்சா தான் லட்டு நம்மளுக்கு உடையாமல் நல்ல ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வரும். இப்போ நம்மளோட அவல் லட்டு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ வருகிற கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த அவல் லட்டை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கிருஷ்ணனோட பிறந்தநாளை நல்லபடியாக கொண்டாடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன்